தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. வருகிற 19ஆம் தேதி தஞ்சை அரவக்குறிச்சியில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலும், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிகளில் இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாமக போட்டியிடவில்லை. புதுவை மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமியும், அதிமுக சார்பில் ஓம் சக்தி சேகரும் களத்தில் உள்ளனர். இந்த 4 தொகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த விறுவிறுப்பான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தஞ்சையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமது கட்சி வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த், சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதாலேயே தற்போது தேமுதிக தனித்து போட்டியிடுவதாக தெரிவித்தார். அதிமுக, திமுக கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சொல்றார் வைகோ பத்தியா, மக்கள் ரெண்டு கூட்டணி ஏத்துக்கலாம், அதுலயும் ஜீரோ தான், இதுலயும் ஜீரோ. பிஜேபியிலையும் கூட்டணி, அப்போ 14 சீட்டு வாங்கணும், அப்பவும் ஜீரோ. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கவில்லை, இப்படும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கவில்லை. ஆக எனக்கு ரெண்டு கட்சியும் எனக்கு ஒன்று தான், அதனால நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்லி இது வந்து தேர்தல் உடன்படிக்கிறது. ரெண்டு கட்சியோட வச்சது தேர்தல். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை ஆதரித்து முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவரும், திருவாடானை தொகுதி அதிமுக எம்எல்ஏவுமான நடிகர் கருணாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே மக்களுக்கான திட்டங்களை தீட்டி மக்களுக்கான அரசை நடத்தி வருபவர் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான் என்று குறிப்பிட்டார். அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை முதலமைச்சர் நாராயணசாமியால் தோற்கடிக்க முடியாது என்றும் நடிகர் கருணாஸ் தெரிவித்தார். ஊழல் பிரச்சனையினால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கூடாது என்று 1974 இதேபோல் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஸ்ரீனிவாசனை ஆதரித்து அந்த கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக, திமுகவும் ஊழல் கட்சிகள் என்றும், ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக 2.5 ஆண்டுகளாக ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மதுரை மாநகரம் ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் பொலிவுறு நகரமாக மாற உள்ளதால் அதற்கான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள பாஜக வேட்பாளர் ஸ்ரீனிவாசனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் நாராயணசாமியை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 மாத கால ஆட்சியில் புதுவையில் 500 சாதனைகளை செய்தவர் முதலமைச்சர் நாராயணசாமி என்று பெருமிதம் தெரிவித்தார். நாராயணசாமியின் தலைமையின் கீழ் புதுச்சேரி அபரிமிதமான வளர்ச்சியை அடையும் என்றும் EVKS இளங்கோவன் குறிப்பிட்டார். நாராயணசாமி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று